ஃபெயின்மேன் டெக்னிக்ங்கிறது நீங்கள் புதுசாக படிக்கணும்னு நினைக்கிறத ரொம்ப எஃபெக்டிவாக லேர்ன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் ஆல்ரெடி படித்ததை இன்னும் அதிகமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் அதிக நாட்கள் மெமரியில் வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறைஞ்ச நேரத்தில் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நீங்கள் நினச்சா ஃபெயின்மேன் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப், நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிற டாபிக் எடுத்து படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு போதும்னு தோன்ற வரைக்கும் படிங்க. படித்து முடிக்கவும் ஒரு பேப்பரை எடுத்து நீங்கள் படித்ததை எல்லாத்தையும் இன்டர்ப்ரெட் பண்ணுங்கள். ஒரு டீச்சர் கிளாஸ் எடுக்கிற மாதிரி, இல்லைனா உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி நினச்சிட்டு நீங்கள் படித்தது எல்லாத்தையும் டிராயிங்காகவோ ஃப்ளோ சார்ட்டாகவோ மைண்ட் மேப் மாதிரியோ அந்த பேப்பரில் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போது எழுதுகிற எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டே வாங்க. டீச்சர் கிளாஸ் எடுக்கிற மாதிரி தான். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எந்தெந்த பார்ட்ஸ் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கு, எந்த பார்ட் உங்களுக்கு சரியாக புரியலை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத பார்ட் நீங்கள் சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னு அர்த்தம். அந்த பார்ட்டை மறுபடியும் எடுத்து படித்து இதே ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்ட்ரக் ஆகாமல் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டால் இந்த டாப்பிக்கை நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். லேர்னிங் இஸ் ரிமெம்பரிங்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி மணிக்கணக்காக உட்காந்து படித்தாலும் நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்கிறது உங்கள் மைண்டில் எவ்வளோ மெமரியில் இருக்குதோ அதுதான். நீங்கள் புக் ஃபுல்லாக 5 யூனிட்டையும் படிச்சுட்டு போனாலும் எக்ஸாமில் உங்களால் 2 யூனிட்டுக்கு மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்னா நீங்கள் படித்தது 2 யூனிட் தான். ஸோ சயின்டிஃபிக்காக ஃபெயின்மேன் டெக்னிக் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, உங்கள் பிரெயினில் நீங்கள் படித்த ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒரு நாட் மாதிரி தான் ஸ்டோர் ஆகும்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு முடிச்சு மாதிரி. நீங்கள் ஒரு தடவை ரீகால் பண்ணினா ஒரு நாட் இன்க்ரீஸ் ஆகும், ஜஸ்ட் இமேஜினேஷன் தான். நீங்கள் ஒவ்வொரு தடவை ரீகால் பண்ண பண்ண ஒவ்வொரு நாட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ நீங்கள் நிறையா டைம்ஸ் ரீகால் பண்ணின டாப்பிக்கை உங்கள் பிரெயினால் எக்ஸாம் எழுதும்போது ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிக்க முடியும். இது மூலியமாக உங்கள் மார்க்கும் இம்ப்ரூவ் ஆகும். இனிமேல் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னால் படித்ததை ரீகால் பண்ணிட்டு போக மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.